நீங்கள் இந்த ஹெச்பி கேட்டகரியில் எந்த பிராண்டை கம்பேர் பண்ணாலும் இன்ஜின் வைஸாக இருக்கட்டும், கீர் பாக்ஸு இல்லை வெயிட்டு ரேஷியோவில் கழுவி போட்டிங்கன்னா ஹைட்ராலிக்கில் பிரச்சனை வருது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது. ஹைட்ராலிக்கில் மெயின் பிரச்சனை வர காரணமே இதுதாங்க. இதை போயிட்டிங்கனாலும் வீல் ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் எல்லா டிராக்டர்லேயும். இதில் 13 சைஸு போகிறப்பவே பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர் வந்து போகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கீர் பாக்ஸு ரேட்டட் ஆர்பிஎம் 1800 தான். ஆக்சலில் பார்த்தீங்கன்னா சடனாக பவர் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன கீரை போட்டு ரேம்பில் ஏறினாலும் இந்த மாதிரி புல் கீர் ஆக்சல் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஏறி வந்துடும். இது அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா சொனாலிகா சிக்கந்தர் 42 RX 42 HP கேட்டகரியில் சொனாலிக்காவில் 4-wheel ஆப்ஷனோட இருக்கக்கூடிய இந்த டிராக்டரை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க. ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுனால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிக்கந்தர் சீரீஸில் பார்த்தீங்கன்னா இப்போது லோ ஹெச்பிலேருந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஹெச்பி வரைக்கும் இருக்குது. சொனாலிக்கா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் லோ ஹெச்பினா ஒரு 40 HP கீழேருந்தே பார்த்தீங்கன்னா 90, 100, 120 HP வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க டிராக்டர் வந்து இருக்குது, அவங்ககிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த சிக்கந்தர் சீரீஸ் மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸாக இருக்கட்டும் இல்லை ஆப்ஷன் சைஸாக இருக்கட்டும் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே வராங்க. இப்போ ஒரு 42 HP கேட்டகரியில் சொனாலிக்காவில் எடுத்துகிட்டிங்கன்னா ஏகப்பட்ட மாடல் இருக்கும். நிறைய அப்ளிகேஷனை கவர் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டிராக்டர் மாடல்ஸ் வந்து அவங்க வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சொனாலிக்கா வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இப்போ சொனாலிக்காவில் இந்த 42 RX பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல், அவங்களோட சொந்த இன்ஜின் தான் போட்டு கொடுத்துருக்குறாங்க. சொந்த கீர் பாக்ஸ் போட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. சொந்த கீர் பாக்ஸு, சொந்த ஹைட்ராலிக்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா பக்காவாக கொடுத்துட்டுருக்குறாங்க. நீங்கள் இந்த ஹெச்பி கேட்டகரியில் எந்த பிராண்டை கம்பேர் பண்ணாலும் இன்ஜின் வைஸாக இருக்கட்டும், கீர் பாக்ஸு இல்லை வெயிட்டு ரேஷியோ இல்லை வந்து ப்ரைஸு கம்பேரிசன் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ரொம்ப பவரு வெயிட்டு எல்லாம் அதிகமாக இருக்கும், ப்ரைஸும் கம்மியாக இருக்கும். ப்ளஸ் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராண்ட்னால் அது சொனாலிக்கா தாங்க. மற்ற எந்த ப்ராண்டுமே இந்த ப்ராண்டோட கூட நிற்க முடியாது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பக்காவாக இந்தியா ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வேர்ல்டு ஃபுல்லாகவும் பார்த்தீங்கன்னா ஒரு 120 நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. உலகிலேயே மிகப்பெரிய பிளான்ட் இருக்குது. ஒரே பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸு, இன்ஜின் ப்ரொடக்ஷனு, கேஸ்டிங்கு, பெயிண்ட் ஒர்க்கு, போல்ட் நட்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரே பிளான்ட் ஏரியாவில் ஒரே லொக்கேஷனில் வச்சு பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க சொனாலிக்கா பார்த்தீங்கன்னா. இப்போ இந்த சொனாலிக்கா பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக 42 HP கேட்டகரியில் வருது. ஓன் ஃபார்ம் யூஸ்க்கு, அதோட பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து 2-wheel ட்ரைவ் வச்சுருந்து ஒரு 4-wheel ட்ரைவ் மாறுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 40 to 45 HP கேட்டகரியில் 4-wheel ட்ரைவ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான பேக்கேஜ், எல்லா யூசேஜும் நீங்கள் கவர் பண்ண முடியும். டிராக்டர் இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த டிராக்டர் எடுத்துட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சரில் எல்லா அட்டாச்மெண்ட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 2-way DC கொடுத்துருக்குறாங்க, பின்னாடி ஹைட்ராலிக் அட்டாச்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷனையும் நீங்கள் கவர் பண்ண முடியும். லோடராக இருக்கட்டும், டோசரு, எல்லா அப்ளிகேஷனுக்கும் இது செட் ஆகுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்லேருந்து பார்க்கல, ஃப்ரெண்ட் டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்குறாங்க சொனாலிக்கா சிக்கந்தர் ஓல்ட்ராக் 42 RX சொல்லிட்டு. ஹெவி டியூட்டி மைலேஜ் ப்ளஸ் சீரீஸில் பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டர் வந்துருதுங்க. இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா பானட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீலில் கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாக ஃப்ரண்ட் ஓப்பன் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா எங்கள் லோக்கலில் தாங்க எடுத்துக்கிறாங்க, கோபிச்செட்டிப்பாளையம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்குறாங்க. டிராக்டர் பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் எல்லா பர்ஃபார்மன்ஸும் அப்டேட் பண்ணுற எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃப்ரண்ட்டில் வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருப்பாங்க சொனாலிக்காவில். பானட் ஏரியா வந்து ஓனரை தவிர மற்றவங்க யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது, உள்ளே எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிறக்காக பானட் வந்து ஓப்பன் பண்ணுறது கீ மூலமாக ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. லைட்டாக புல் பண்ணால் போதும், ஓப்பன் ஆயிருங்க. பானட் ஏரியா நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. இன்ஜினுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த இதுவுமே இருக்காதுங்க. ஏர் ஃபில்டர் பொசிஷனும் மேலே வச்சுருப்பாங்க. பேட்டரி நல்லா உள்ளே வச்சு நல்லா காற்றோட இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இன்ஜினுக்கு வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும், அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக ஹூக் பெட் வந்துடும், வெயிட் பெட்டு. இது ஒரு 60-70 கிலோ வருங்க, அந்த மாதிரி பெட் ஒரு கொடுத்துட்றாங்க. இதில் வெயிட் வேணாலும் நீங்கள் 4-wheel கிரிப் வேணுன்னா வெயிட் வேணாலும் வாங்கிக்கலாம், ஃபேக்ட்ரி ஃபிட்டட் வெயிட் அவைலபிளாக இருக்குது. அதில் ஹூக் பாயிண்ட்டு வந்துடும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா. அதுக்கடுத்து சேஸ் இருக்குங்க, பேட்டரி வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிறாங்க. ரேடியேட்டர் அலுமினியம் ரேடியேட்டர் கொடுத்துருப்பாங்க. ரேடியேட்டர் நல்லா ஒரு கூலிங்கை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா கேப் இருக்கிற மாதிரி ரேடியேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா அதில் ட்ரை டைப் ஏர் ஃபில்டர் இருக்கும், ரெண்டு ஃபில்டர் இருக்கும், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. வித் சென்சாரோடு கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ஏர் ஃபில்டர் இது அடைச்சிருச்சு சோக் ஆகிடுச்சுன்னா இது சென்சார் உங்களுக்கு லைட்டு முன்னாடி இருக்கும், அதை இண்டிகேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரேடியேட்டருக்கான ரிசர்வேயர் பார்த்தீங்கன்னா பின்னாடி இங்கே கொடுத்துருப்பாங்க. அதில் லெவலெல்லாம் இங்கே மென்ஷன் ஆகிருக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு, வித் தெர்மோஸ்டாட் வால்வோட கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜின். இன்ஜினில் பார்த்தீங்கன்னா இவங்களோட சிம்பிளே போட்டிருப்பாங்க, இன்டர்நேஷ்னல் இன்ஜின் சொல்லிவிட்டு இங்கே சிம்பிளே கொடுத்துருக்குறாங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற இன்ஜின் பார்க்குறப்ப இன்டர்நேஷ்னலோட 3-cylinder இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. 2890 CC, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2900 CCன்னு சொல்லலாம், அந்த மாதிரி இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. 3-cylinder செப்பரேட்டட் டிசைனில் இருக்கும் இன்ஜின் பார்த்தீங்கன்னா. பம்ப் பார்த்தீங்கன்னா இதில் போட்ஸோட இன்லைன் பம்ப் வந்து கொடுத்துருக்குறாங்க. 3-cylinderக்கான இன்லைன் பம்ப் இருக்கும்.
ஃபில்டர் டைப்பும் பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்க. தனித்தனி ஃபில்டர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபில்டராக வர மாதிரி கொடுத்துருக்குறாங்க. தண்ணி ஃபில்டர் ஒன்றும் கொடுத்துருப்பாங்க. இதில் இன்ஜின் ஆயில் டிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க, இந்த மாதிரி இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதில் பவர் ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா தனியாக ஆயில் இங்கே இருக்கும், அது இன்ஜினுக்கு லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது எக்ஸாஸ்ட்டு. எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நான் டர்போ இன்ஜின், டர்போ ஃபிட்டிங் அந்த மாதிரி எதுவும் வராதுங்க. எக்ஸாஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நீட்டாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. ஹைட்ராலிக் செக்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு பம்ப் வருங்க. ஒரு பம்ப் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஹைட்ராலிக்ஸ்க்கும், இன்னொரு பம்ப் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்க்கும். ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா இதில் தனியாக ஆயில், செப்பரேட் ஆயில் கொடுத்துட்றாங்க. நீங்கள் லோ ஹெச்பிலேருந்து ஹையர் ஹெச்பி வரைக்கும் போயிட்டாலும் சொனாலிக்கால எல்லா மாடல்லையுமே ஸ்டேரிங்க்கு வந்து தனியாக ஆயில் வரும். ஸ்டேரிங் பம்ப் லைஃப் வந்து நல்லாயிருக்கும். ஸ்டேரிங் பம்பில் ஸ்டேரிங்க்கு தனி வரக்கூடிய ஆயில் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகாது. ஸ்டேரிங் பம்ப் லைஃப் அந்த மாதிரி போகிறது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவுமே வராதுங்க. இதுக்கான ஆயில் ஃபில்ட்ரு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்வே டேங்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. பின்னாடி ஹைட்ராலிக் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீர்பாஸ் ஆயில் மூலமாக ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு இங்கே இருக்கும், ஹைட்ராலிக் ஃபில்ட்ரு இதுதாங்க. ஹைட்ராலிக் ஃபில்டரில் இன்னொரு ஃபில்டருமே கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பேர் ஸ்டெயின் ஃபில்டர்னு சொல்லுவாங்க, மேக்னெட்டிக் ஃபில்ட்ரு. இது வந்து இரும்பு பிசுறு வருங்களேங்க. கீர் பாக்ஸ்லலாம் இப்போது கண்டினியூஸாக ஓடுறப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சின்ன சின்ன துகள்கள்லாம் வரும். அந்த துகள்கள்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பு பிசுறெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டோர் ஆகிடும். இது அப்படியே உள்ள ஒரு காந்தம் இருக்கும், மேக்னெட் இருக்கும், அந்த மேக்னெட் பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சுக்கும். நீங்கள் ஒரு 100 மணி நேரத்துக்கு ஒருக்கா இல்லை சர்வீஸ் டைமில் ஒரு 300 மணி நேரத்துக்கு ஒருக்கா சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா அந்த சர்வீஸ் டைமில் வந்து கழுட்டி விட்டுட்டு சுத்தமாக டீசலில் கழுவி போட்டிங்கன்னா ஹைட்ராலிக்கில் பிரச்சனை வருது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது. ஹைட்ராலிக்கில் மெயின் பிரச்சனை வர காரணமே இதுதாங்க. இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் கம்ப்ளைண்ட்டே வராது. அந்த ஜர்க் ஆகிறது, கீழே இறங்குறது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டே வராது. அவ்வளோ சீக்கிரம் ஹைட்ராலிக்கில் வரக்கூடிய ஃபிட்டிங் எல்லாம் எதுவுமே போகாதுங்க. ரப்பர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சவுண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த கீர் வந்து நியூட்ரலில் இருக்கணும், நியூட்ரலில் இருந்தால் தான் ஸ்டார்ட் ஆகுங்க. சேத்தளவுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி, அதிக கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிற மாதிரி, அதிகமாக டர்னிங் ரேடியஸ் இருக்கிற மாதிரி ஆக்சில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் கரோராவோட ஆக்சில் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே சீல் பிளேட் இங்கே இருக்கும், கரோராவோட 4-wheel drive ஆக்சில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா இதில் பேலன்ஸ்டு பவர் ஸ்டேரிங் கொடுத்துருப்பாங்க. பம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிலுக்கு பின்னாடி வச்சு கொடுத்துருப்பாங்க, சேஃப்டியாக இருக்குங்க, அவ்வளோ சீக்கிரம் அடி ஆகாது. பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் கம்ப்ளைண்ட் வராதுங்க. ஸ்டேரிங்கை ரைட்டாக உடச்சிட்டு சடனாக லெஃப்ட் உடச்சிங்கனாலுமே பார்த்தீங்கன்னா நல்லா பேலன்ஸாக இருக்கும். ஸ்டேரிங் ஆப்ரேட் பண்ணுறக்கு ஒரு சௌரியமாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா டிராக்டரோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 6.4 அடிங்க. இந்த ஹெச்பி கேட்டகரியில் ரொம்ப கம்மியான வீல் பேஸ். வீல் பேஸ்னால் இந்த டயர் சென்டருக்கும் அந்த டயர் சென்டருக்கும் இருக்கிற லென்த்து. வீல் பேஸை வச்சு தான் பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து ஃபீல்டில் திரும்புமா திரும்பாதான்னு சொல்ல முடியும். வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸும் பார்த்தீங்கன்னா இதில் 1 அடிக்கு மேலே கொடுத்துருக்காங்க, 1.2 அடி கொடுத்துருக்காங்க இந்த ஹெச்பி கேட்டகரியில். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா டிராக்டரில் நீளத்தில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் எந்த பிரச்சனையும் வராது. கோழியில் ஏறப்போ இறங்குறப்போ பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராதுங்க. எல்லாமே கரெக்டாக தான் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 4-wheel drive சாஃப்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா, ட்ரைவ் சாஃப்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கவர் வச்சு கொடுத்துருப்பாங்க, அதுவும் பக்காவாக இருக்குது. இதில் ஃப்ரண்ட் டயர் ஆப்ஷன் பார்க்குறப்போ 8x18 டயர் ஆப்ஷன் வருங்க. 4-wheel drive இந்த ஹெச்பி கேட்டகரியில் எல்லா 4-wheel drive வர சேம் டயர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா 13.6x28 வருங்க, அந்த டயர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஆப்ரேட்டர் ஸ்பேஸு. ஆப்ரேட்டர் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாட்ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க, ஃபுல்லாக வைடான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பெடல் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் புஷ் பெடல் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. பிரேக்கு கிளச் பெடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே ஸ்பேஸிங்குமே நல்லா இருக்குதுங்க. சைடில் ஆப்ரேட்டர் தவிர்த்து மற்றவங்க உட்கார பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார்டுமே கொடுத்துருக்காங்க சேஃப்டியாக இருக்கிறதுக்கு. சீட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க. சீட்லேயும் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, வெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குதுங்க. ஆப்ரேட்டர் வியூ
வியூ வந்து இதில் பக்காவாக இருக்குது. அடுத்து கன்சோல், கன்சோல் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மற்ற டிராக்டர் மாதிரி இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா மீட்டருமே வச்சு பார்த்தீங்கன்னா பெரிய கன்சோலாக கொடுத்துருப்பாங்க. இதில் இதில் முதல் பெருசாக இருக்கிற மீட்ரு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் மீட்ரு, உள்ளேயே பார்த்தீங்கன்னா ஓட மீட்ரு வந்து டிஜிட்டலில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் மீட்ரு, பேட்டரி மீட்ரு, டீசல் மீட்ரு, இன்ஜின் ஆயில் ப்ரெஷர் மீட்ரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. அது போக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்சார் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கன்சோலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹசார்ட் லைட் இருக்குங்க. அதுக்கப்புறம் இன்னொரு போர்ட் சுவிட்ச் மாற்ற மாதிரி இன்னொரு போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் இதில் அடிஷ்னல் சுவிட்ச் வேணால் மாட்டிக்கலாம், அந்த ஆப்ஷனும் இருக்குது இதில். அதுக்கப்புறம் ஹேண்ட் த்ராட்டிலிங் இருக்கும், லைட்டு, ஹெட்லைட் கண்ட்ரோலு, இண்டிகேட்டர் கண்ட்ரோலு, ஹாரனு எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே இதில் இருக்குங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் வீல் பார்த்திங்கன்னா இதில் சின்னதாக இருக்குங்க, ஃபைபர் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு ரொட்டேட்டிங் வீலும் கொடுத்துருப்பாங்க, ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி பார்த்திங்க. அது நல்லாயிருக்கு. இது ஒரு ஃபினிஷிங் டச்சுன்னு சொல்லலாம் டிராக்டர் பொறுத்த வரைக்கும். பெடல்ஸு புஷ்பல் டைப்பு. கிளச் பார்த்திங்கன்னா இதில் டபுள் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மெயின் கிளச்சு, பிடிஏ கிளச் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குங்க. எல்லா அட்டாச்மெண்ட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த கிளச் வந்து இந்த மாதிரி கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா டபுள் கிளச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இண்டிபெண்ட் கிளச் கொடுத்துருப்பாங்க. கிளச்சும் நல்லா பெரிய கிளச் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கிற மாதிரி தான் சொனாலிக்கா சைட்லேருந்து கொடுப்பாங்க. செராமெட்டாலிக் கிளச் தான் கொடுக்குறாங்க. ஸோ கிளச் லைஃப் வந்து நல்லா இருக்குதுங்க. அதுக்கடுத்து பிரேக்ஸு, பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஆயில் எம்எஸ் பிரேக் வந்து கொடுத்துருப்பாங்க. பிரேக் யூனிட் பார்த்திங்கன்னா இங்கே சைடில் இருக்கும், மல்டி டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருப்பாங்க. பிரேக்கும் பார்த்தீங்கன்னா இதில் பக்காவாக இருக்குங்க பிரேக்கை பொறுத்த வரைக்கும். இதுக்கான பார்க்கிங் பிரேக் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. பெடலை ஃபுல்லாக அமுத்திட்டு லாக் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுவும் நீட்டாக இருக்குது. அதுக்கடுத்து கீர் பாக்ஸ். கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 13 சைஸ் டயர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த எந்த பிராண்டு போயிட்டிங்கனாலும் வீல் ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் எல்லா டிராக்டர்லேயும். இதில் 13 சைஸுக்கு போகிறப்பவே பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர் வந்து போகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கீர் பாக்ஸு ரேட்டட் ஆர்பிஎம் 1800 தான். 1800 டு 2000 ஆர்பிஎம் நீங்கள் போகிறப்பவே பார்த்தீங்கன்னா நல்ல ரோடு ஸ்பீடு இருக்கும். பேலர் எடுத்துகிட்டு போகிறோம், இல்லை மற்ற யூசேஜுக்கு போகிறோம், ரீப்பர் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அட்டாச்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறோன்னா ஒரு ஏரியாலேருந்து இன்னொரு ஏரியா போகிறீங்கன்னா நல்லா ஃபீல்டு கவரேஜ் கொடுக்க முடியும். லோ கியர்லேயே நல்ல ஒரு ஸ்பீட் ரேஞ்ச் இருக்குதுங்க. இதில் கீர் பாக்ஸ்ன்னு பார்க்குறப்ப கான்ஸ்டன்ட் மெஸ் கீர் பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 8 ஃபார்வேர்டு, 2 ரிவர்ஸ் அந்த மாதிரி சைடு ஷிஃப்ட்டு கீர் பாக்ஸ். இதில் 4 ரேஞ்சு, 1 ரிவர்ஸ் ரேஞ்சு. இதில் பார்த்தீங்கன்னா லோ ஹை இந்த மாதிரி இருக்குங்க. கீர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கீர் பாக்ஸில் 4-wheel ஆன் ஆஃப் இங்கே கொடுத்துருப்பாங்க. அது இருக்கும். அதுக்கப்புறம் கீர் பாக்ஸில் பிடிஎஸ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதில் என்னென்ன பிடிஎஸ் ஸ்பீடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 540 இருக்குதுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி ரிவர்ஸ் பிடிஎன்னு சொல்லிவிட்டு இந்த கீரை நியூட்ரல் பண்ணிவிட்டு இந்த கீரை நீங்கள் செலக்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 4 ஃபார்வேர்டு பிடிஓ, 1 ரிவர்ஸ் ஸ்பீடியோ அந்த மாதிரி இருக்குங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் 6 ஸ்பீடு பிடிஓ வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா பிடிஓ அப்ளிகேஷனெல்லாம் நல்லா கவர் பண்ண முடியும். ரிவர்ஸ் பிடிஓ கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா பேலரு, த்ரெஷரு, ரோட்டாவட்டரில் ஏதாவது லாக் ஆகுதுன்னா நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியும் ரிவர்ஸ் பிடிஓ போட்டு. அதுக்கான ஆப்ஷனெல்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. கீர் பாக்ஸ் இதில் பக்காவாக இருக்குது. அதுக்கடுத்து ஹைட்ராலிக்ஸ். ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் பிசிடிசி லிவர் இருக்குங்க. இந்த ஹெச்பி கேட்டகரியில் 2200 லிஃப்டிங் கெப்பாசிட்டி, 2200 கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பிசிடிசி லிவர் வச்சு நல்லா இருக்குதுங்க. ஹைட்ராலிக் டிஸ்ட்ரிபியூட்டரில் டிஆர்சி வால்வ் இங்கே கொடுத்துருப்பாங்க. அது இருக்குது. கீர் பாக்ஸ்க்கான பிரீத்தர் யூனிட் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. பின்னாடி டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா இதில் 13.6x28 வரும். அந்த டயர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆக்சில் பார்த்தீங்கன்னா இதில் புல்கி ரிடக்ஷன் ஆக்சில் கொடுத்துருப்பாங்க. இபி ஆக்சிலை விட பார்த்தீங்கன்னா இந்த புல்கி ரிடக்ஷன் ஆக்சில் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஒர்க்கு, ட்ராலி யூசேஜுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இபி ஆக்சில் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பவர் வந்து கொஞ்சம் நின்று தான் போகும். ஆனால் இந்த புல்கீர் ஆக்சிலில் பார்த்தீங்கன்னா சடனாக பவர் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன கீரை போட்டு ரேம்பில் ஏறினாலும் இந்த மாதிரி புல்கீர் ஆக்சல் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஏறி வந்துடும். இது இன்போ ரிடக்ஷன்னு சொல்லுவாங்க. ரிடக்ஷன் யூனிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஹவுசிங்கில் வச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சில் ஆக்சில் பார்த்தீங்கன்னா ஆக்சிலுமே நல்லா ஹெவி டியூட்டியாக இருக்கும். பிரேக் யூனிட் பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருப்பாங்க. ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணி மாற்றுறப்போ இல்லை சர்வீஸ் பண்ணுறப்போ ஈஸியாக அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் அவுட்டரில் வச்சு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து ஹைட்ராலிக்ஸ். ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் கேட்டகரி 2 ஹைட்ராலிக்ஸ் இருக்கும். லிஃப்டிங் கெப்பாசிட்டி 2200 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. ஹைட்ராலிக்ஸ் நல்லா ஹெவி டியூட்டியாக இருக்குதுங்க. லோ ஹெச்பிலேயே நல்லா ஹெவி டியூட்டி ஹைட்ராலிக்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு 50 HP 55 HP என்ன கீர் பாக்ஸ் என்ன ஆக்சில் இருக்குமோ அதே சேம் பார்த்தீங்கன்னா இந்த 42 HP கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். அதோட ஹைட்ராலிக்ஸில் பார்த்தீங்கன்னா 2-way DC வந்துடும் ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக.
ஹைட்ராலிக் அட்டாச்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி. சென்சிங்கில் பார்த்தீங்கன்னா மூணு ஹோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, ஹை சென்சிங்கு, லோ சென்சிங், மீடியம் சென்சிங் அந்த மாதிரி. இது வந்து ஹை சென்சிங்கு, இது மீடியம், இது லோ அந்த மாதிரி இருக்குங்க. பெட்டு வேணாலும் லாக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது, ஆப்ஷன் நல்லாயிருக்கு. ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக ட்ரெயிலர் ரெயில் பெட்டு வந்துடுங்க, அதோட ஓக் பெட்டு அது எல்லாமே கொடுத்துருவாங்க ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப்பில் கொடுத்து ஹெவி டியூட்டியாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரை பற்றி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக தெரியணும்னா எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஷோரூம் டே நம்பரை வந்து கொடுக்குறாங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 8 lakhs வருங்க, 4-wheel நீங்கள் எடுக்கிறப்போ. ஷோரூம் டீட்டெயில்ஸு, கான்டாக்ட் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுக்குறாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.